ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் இந்த ரிவெஞ்ச். ரிவெஞ்ச்னு சொல்வாங்க இல்லையா, நிறைய படத்துல ரிவெஞ்ச் பண்றத பாத்துருக்கோம். ஆனா இந்த படத்துல இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ரிவெஞ்ச இதுவரைக்கும் எந்த படத்திலயும் பார்த்தது இல்ல. அப்படி ஒரு மர்மமான ட்விஸ்ட நீங்க வேற எந்த ஒரு படத்திலயும் பாத்துருக்கவே மாட்டீங்க, அதுக்கு சான்ஸே இல்ல. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கொல்லக்கூட்ட கும்பல சேர்ந்த ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவங்க காரு அப்சைட் டவுனா கவுந்து போச்சுங்க. அதுல இருந்து தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுல அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்குது, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டியும் கிடைக்குது. ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு இவங்க பரி உபகாரமா என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த கதையோட ஒன்றேனா. நான் சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள ஒரு அழகான வீடுங்க, ஆட்டு கொட்டகை எல்லாம் இருக்கு. அதுக்கு தீனி எல்லாம் போட்டுட்டு ஒரு அம்மா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க அவங்க பொண்ணு மேய்சி அழகான கேக் பண்ணி வச்சிருக்கா. அது அவங்க அம்மா தொட போக, தொடாதீங்கம்மா இது டாடிக்குன்னு அழகா அந்த கேக்கை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி வச்சு கேண்டில் எல்லாம் ஊதி பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறா. ஆமாங்க, அவங்க அப்பாவுக்கு பர்த்டே. பட் அவருக்கு கை கால் வழங்காம சேர்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க மூணு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு அப்பா கூட மேய்சி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவ கேக் எல்லாம் கட் பண்ணி வைக்க அந்த அம்மா அவருக்கு கொடுக்க வேண்டிய மெடிக்கேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேக்க ஊட்டி விடுறாங்க. அவரோட பர்த்டேக்கு அழகான கத்திய போன் ஹேண்டிலோட ரெடி பண்ணி கொண்டு வந்து பிரசன்ட் பண்றா. அந்த சமயத்துல பார்த்தா கதவு படபடன்னு தட்டுது. வெளியில இருந்து ஒருத்தன், எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, பிளீஸ் கதவு தரங்க, நாங்க பயங்கரமா அடிபட்டுட்டோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பலமா கத்திட்டு இருக்கான். பதறி போன இவங்க கதவு கிட்ட போய் நிக்கிறாங்க. ஏன்னா இங்க ஆள் அறவுமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வந்திருக்கவங்க யாரு என்னன்னே உங்களுக்கு ஒண்ணும் புரியல. இல்லப்பா, எங்களால உதவி செய்ய முடியாது, எங்க வீட்டுல சரியான போன் கூட கிடையாது, நாங்களும் ஏழைங்க, நீங்க தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு பழைய போன் பூத் இருக்கும், அது போன் நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அங்க போனீங்கன்னா நீங்க யாருக்கு வேணா கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். பட் என்னால கதவு திறக்க முடியாதுன்னு அந்த அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அதை பார்த்தோம் அவங்க பொண்ணு, இல்லமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், கதவு திறங்க அப்படின்னு சொல்ல, இல்லமா உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு உள்ள போ அப்படிங்கிற மாதிரி இவ சைல் காட்டுறா. வெளியில இருக்க பையனும் பயங்கரமா கதறி அழுகிறான், பிளீஸ் எனக்கு கதவு திறங்க, எங்க அண்ணனுக்கு பலமா அடிபட்டு இருக்கு, நீங்க கதவு திறந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாதான் அவன் உயிரோட பழப்பான். வெளியில பலத்த மலை, கொஞ்சம் மனசு இறங்கி ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்கு பலமா அடிபட்டு இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் இறக்க போறான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். அதை கேட்டோன்னே இவங்களுக்கும் மனசு இறங்கி கதவு திறந்து பார்த்தா ரெண்டு பேருக்கு பயங்கரமான அடி, உடம்பெல்லாம் ரத்த காயம். இல்ல ஒருத்தவனுக்கு ஏதோ ஒரு இரும்பு ராடு வயிற்றுலயே குத்தி இருக்கு, அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல படுத்த நிலைமையில கிடக்குறான். அடிபட்டவனோட பேர் ஜாக், நின்னுட்டு இருக்கவன் பேர் மேத்தி. மேத்தி அந்த அம்மா கிட்ட, எப்படியாவது எங்க அண்ணனை காப்பாத்துங்க அப்படின்னு இந்த அம்மா கிட்ட கெஞ்சி கதற. அவங்களும் வெயிட்பா, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜாக்க தூக்கி ஒரு டேபிள் மேல படுக்க வச்சு தான் பொண்ணோட ஹெல்ப்போட அந்த பையனோட வயிற்றுல குத்தி இருக்க ராடை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கும் கவலைப்படாத மேத்தி, என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சைகை காமிச்சிட்டு ஒரு ஸ்டிச்சிங் த்ரெட் எடுத்துட்டு வந்து அழகா ஸ்டிச் பண்றாங்க. கரெக்டான பேண்டேடையும் போட்டுறாங்க. இப்பாரு பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் பயங்கர பிளட் ஸ்டெயின்ஸா இருக்கு, நீ பாத்ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. மேய்சி நீ போய் உங்க அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து குடுமா அப்படின்னு சொன்னேன். அவனும் பாத்ரூமுக்கு போறான். பாத்ரூமுக்கு போயிட்டு அங்க அவன் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எதை நினைச்சு அழுகிறானே தெரியல. அவன் தனக்கு தானே, நான் நெருப்பு பார்த்து பயப்பட மாட்டேன், நான் தான் நெருப்பு அப்படின்னு ஆறுதலும் சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவன் வெளியில வரான். வாப்பா நீ ரொம்ப பசியோட இருப்ப, மேய்சி ஸ்டூ சமைச்சிட்டு இருக்கா, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு மேத்திய கூப்பிட அவனும் டேபிள்ல வந்து வச்சிருந்த ஸ்டூவை ரொம்ப வேகமா சாப்பிடுவான். அதை பார்த்து மேய்சி நீங்க ரொம்ப பசியில இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னோட உங்க அம்மா பேசிய பார்த்து, திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கவங்க கிட்ட பேசக்கூடாது இல்லையா, நீ இங்க இருக்க பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்றியா அப்படின்னு அவளை அனுப்பி வச்சிடறா. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட, என்ன ஆச்சு, எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கிறான். இவன் இவ்வளவு பெரிய பையனா இருந்தாலும் பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்னசென்டாவே இருப்பாங்க. சரி நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கும் தெரியாதுன்னு, சரி எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கும் தெரியாதுங்கிறான். டேய் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னு, அங்க கார்ல வேகமா வந்துட்டு இருந்தோம், பயங்கரமான மழை பெஞ்சிச்சு, கார் அப்செட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க போயிட்டு எங்க வந்தீங்கன்னு, நாங்க படகுல போயிட்டு மீன் பிடிக்கலான்னு போயிருந்தோம், மழை பெஞ்சோன்னா அங்க இருந்து கிளம்பிட்டோம் அப்படின்ட்டு திணறி திணறி சொல்றான். பட் அவன் பொய் சொல்ற மாதிரி இல்லைங்க, மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரியே பிஹேவ் பண்றான். சரி இவன் கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அவளும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஜாக்குக்கு ரெக்கவர் ஆகி வெளியில வரான், பதட்டத்தோட வெளியில வரான். என்னாச்சு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னு, பாப்பா எதுக்கும் பேனிக் ஆகாத, உன்ன உன்னோட தம்பி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தான், உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கேன், உயிருக்கு எந்த பயமும் கிடையாதுப்பா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னோட ஃபேஸ் எல்லாம் கிளீன் பண்ணிருக்கேன், நீ வேணும்னா ரெஸ்ட் ரூமுக்கு போய் உன்ன நீ நல்லாவே கிளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இவனு குனிஞ்சு தன்னோட காயத்தை பாக்குறான். ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கரெக்டா எனக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பேண்டேட் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை கூட்டிட்டு ரெஸ்ட் ரூம் கூப்பிடறான். ரெஸ்ட் ரூம்ல என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். பக்கத்துலயே ஒரு பேக் இருக்குங்க, அந்த பேகை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எல்லாத்தையும் பாக்குறான். அதுல என்ன காணோன்னே தெரியல, பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவன் கோவத்தோட வெளியில வந்து தன் தம்பி சட்டையை பிடிச்சி, ஏண்டா இன்னொரு பையன் எங்கடா
பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? எனக்கு அடிபட்டுச்சுன்னு உன்ன பணத்தை ஒளிச்சு வச்சிட்டியா? உன்னாலதான் எல்லாமே அப்படின்னு அவனை பார்த்துட்டு, இங்க பாரு, நான் தான் உன்ன அங்கே இருந்து தூக்கிட்டு வந்து இங்க போட்டு உன்னை ஹெல்ப் பண்ணி காப்பாத்திருக்கேன். நான் பணத்தை எல்லாம் எடுக்கவே இல்ல, அந்த பைய அந்த கார்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவசரத்துல பைய மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ பண பை கார்ல தான் இருக்குங்கிற அப்படிதானே அப்படின்னு அவனை புடிச்சு கத்திட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, அம்மாவை பொண்ணும் உங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெட் எல்லாம் நீட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வீட்டுக்குள்ள தங்க வைக்க போறியான்னு பொண்ணு கேட்க, இல்ல அவங்க பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியல, காலையில விடுஞ்சோன்னா என்ன எதுன்னு கேட்டு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்துல கீழே பயங்கரமான சத்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலப்பாரா மாதிரி இருக்கு. அம்மாவை பொண்ணு மாடியில இருந்து குடுகுடுன்னு கீழே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல மாட்டி தரையில படுத்து அழுதுகிட்டு இருக்கான், எனக்கு வேணும் எனக்கு வேணும், என்னோட நோட் எல்லாம் கார்லயே மாட்டிக்கிச்சு, அது எனக்கு வேணும் அப்படின்னால அத பார்த்த மேசி, நான் வேணா என்னோட நோட்டு தரவா அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல எனக்கு அந்த நோட்டு தான் வேணும், நான் காருக்கு போகணும் அப்படிங்க. பாத்தீங்களா உங்களுக்கு மூல வளர்ச்சி கொஞ்சம் கம்மிங்க, நல்லாதான் இருப்பான், திடீர்னு இப்படி அடம்புடிக்க ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு இந்த சத்தம் பிரச்சனை எதுவுமே வேண்டாம்னா செஞ்சு உங்க ட்ரக்க கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் அந்த காருக்கு போயிட்டு அந்த கார்ல இருக்க இவங்களோட நோட்டெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு, இந்த நேரத்துல என்னோட ட்ரக்க கொடுத்தா ட்ரக்குக்கு டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு இவங்க அம்மா சொல்ல, அதை கேட்ட மேட்டி திரும்பவும் கத்துறான். அப்ப ஜாக் பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரெண்டு அடி பின்னாடி எடுத்து வைப்பாங்க. சவுத்துல இருக்க போட்டோ ஒண்ணு கீழே விழுந்து டமால்னு உடஞ்சு போயிடுது. ஏங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இவனை வச்சுக்கிட்டு என்னால எதையுமே சமாளிக்க முடியாது, எனக்கு வேற அடிபட்டிருக்கு, இந்த நேரத்துல கார்ல இருக்க நோட்டை கேட்டு அழுகிறான், நீங்களே பாத்தீங்களா இவனை ஆசுவாசப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னோட, நான் அவனை ஆசுவாசப்படுத்துறேன்னு அந்த அம்மா கிட்ட உட்காந்து, நீ உனக்கு அந்த நோட்டு தான் வேணும் இல்லையா, நான் போய் கார்ல இருந்து எடுத்துட்டு வரேன், பட் அதுக்கு முன்னாடி நீ மூணு தடவை டீப் பிரீத் எடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கலா கலண்டு இருந்தாதான் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னோட அவனும் அதே மாதிரி பண்றான். ஜாக்கும் அந்த அம்மாவும் கிளம்பி கார்ல இருக்க நோட் எடுக்க போறாங்க. அந்த சமயத்துல மாட்டிய ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டு அந்த அம்மா அந்த ரூம் போட்டுறாங்க. அந்த சமயத்துல மாட்டிக்கு பயங்கர கோவம், அவன் சின்ன பையன், ஆல்ரெடி அவனுக்கு மன வளர்ச்சி கிடையாது, ஏன் அவனை பூட்டி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்ல என்னோட பொண்ணு, ஆள் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் லூஸ் இல்ல, நான் மூடிட்டு தான் போவேன் அப்படிங்கிறா. ஜாக்கால எதுவுமே சொல்ல முடியல. அந்த அம்மா அந்த ரூம் மூடி சாவி எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு வெளியில இருக்க பொண்ணு கிட்ட, இங்க பாருமா இந்த வீடு திடீர்னு இடிஞ்சு தரமட்டமா ஆனா கூட இந்த ரூம் மட்டும் திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவங்களும் கார்ல கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு அவங்க போயிட்டாங்களா இல்லையான்னு பாத்துட்டு அந்த ரூமுக்கு வெளியிலே உட்கார்ந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போறாங்க. போனா ஜாக்கும் மேட்டியும் வந்த காரு அப்சைட் டவுனா கிடக்குது. இந்த இடத்துல இருந்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், கடவுள் தான் உங்களை காப்பாத்திருக்கான், இப்படியாப்பட்ட ஆக்சிடென்ட்ல இருந்து நீங்க உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பக்கத்துலயே நிக்கிறா. டக்குன்னு ஜாக் அந்த காரோட கதவை திறந்து உள்ள இருந்து பைய எடுக்க ட்ரை பண்றான். அதாங்க ஒரு ட்விஸ்ட், அந்த காருக்குள்ள ஆல்ரெடி ரெண்டு டெட் பாடி செத்த நிலைமையில அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இவங்க யாரு, இவனுங்க ரெண்டு பேர் வந்ததா தானே சொன்னானுங்க, ஆனா காருக்குள்ள இன்னும் ரெண்டு பேர் செத்த நிலைமையில கிடக்குறாங்களே, இவங்களை பத்தி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கொஞ்சம் உஷாராயிடுறா. ஆனா அந்த அம்மா பாக்குறத ஜாக்கோ நோட் பண்ணிடுறான். காருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த கார்ல எல்லாத்தையும் பாத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேல நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு தான் கிட்ட இருந்த ரிவால்வரை எடுத்து, மரியாதையா போன் பூத் எங்க இருக்கோ அங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க, அப்படி இல்லனா இங்கே உங்களை சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு துப்பாக்கி முனையில அந்த அம்மாவை போன் பூத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவனும் போன்ல மேக்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த அம்மா இவன் அந்த பாக்ஸ்க்குள்ள என்னதான் வச்சிருக்கான்ட்டு அந்த பாக்ஸ் திறந்து உள்ள கையை விட்டு எதையோ தேடிட்டு இருப்பாங்க. அவ போன் பண்ணிட்டு பின் சீட்டு வழியா வந்து இவங்களுக்கு தெரியாமலே இவங்க கழுத்தை புடிச்சிடறான். என்ன கையில வச்சிருக்க ஸ்க்ரூ டிரைவரால என்ன கொல்ல போற இல்லையா, என்ன நீ கொல்ல முடியாது, என்ன ஸ்க்ரூ டிரைவரால நீ குத்துனீனா நான் சாக மாட்டேன், என்ன குத்துன அடுத்த செகண்ட் உன்ன நான் கொண்டுட்டு உன் பொண்ணு உடம்பு முடியாத உன் வீட்டுக்காரு எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு ஜாக் அந்த அம்மாவை பார்த்து மிரட்டேன். இப்பறா நீங்க ரெண்டு பேரும் பாவோன்னு உனக்கு ஹெல்ப் பண்ண, ஆனா நீ இந்த அளவுக்கு மோசமா நடந்து பண்ண எனக்கு தெரியாது, நீ என்ன மிரட்டி இருக்கலாம், என் குடும்பத்து மேல சின்ன ஒரு கீரல் போட்டாலும் நீ செத்துருவ, அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வண்டி ஓடுறா. இந்த பக்கம் மேசி சும்மா இல்லாம மாட்டிக்கிட்ட நான் உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறா. என்கிட்ட பேசணுமா, உங்க அம்மா என்கிட்ட அப்பப்ப பேசணும்னு சொல்லி செக் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல இல்ல நான் இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே எங்க அம்மாவை தவிர பேசினது கிடையாது, உன்கிட்ட ஏதோ பேசணும் போல தோணுது அப்படின்னு எனத்த பத்தி பேசணும் அப்படின்னு அவனும் கேக்குறான். நான் கதவை ஓபன் பண்ணி விடுறேன், நம்ம ரெண்டு பேரும் பேசலாமா அப்படின்னு இவனும் கதவை ஓபன் பண்ணி விட்டுறா. வெளியில வந்தவங்க உடஞ்சு போன போட்டோ எடுத்து மாட்டி சவுத்துல மாட்டை பாக்குறான். அது என்னோட தம்பி லோ, அவன் எங்க அப்பா கூட கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், அதனாலதான் எங்க அப்பா இப்படி கை கால் வழங்காம சேர்லயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சாரி நான் தெரியாம இந்த போட்டோவை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு அதை எடுத்து மாட்டிடுறான். அதுக்கப்புறம் தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க லைட் செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கேன், என்னோட தம்பி என்னோட பொழுதுபோக்கு இந்த இடத்துல நான் வந்து விளையாடுறதுதான், அது மட்டும் இல்ல இந்த ரேடியோல பாட்டு கேக்குறது நியூஸ் கேக்குறது
கேக்குறது இதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ரேடியோல ஏதோ ஒரு சாங்க பிளே பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெரிய மேப் வச்சிருக்கா. அந்த மேப்ப ஓபன் பண்ணி இப்ப இந்த இடத்துக்கு தானே நீங்க போய் செட்டில் ஆகுறதா சொல்லிருந்தீங்க, இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல கரெக்டான ஒரு இடத்த காட்டுறா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழ போறதா ஜாக் சொல்லிருந்தானாமா. அதை இந்த பொண்ணு கிட்ட சொல்ல அதே சமயத்துல அந்த ரேடியோல திடீர்னு ஒரு பரபரப்பு நியூஸ் ஓடிட்டு இருக்குங்க. கொல்ல கொடுத்து சேர்ந்த ரெண்டு பேர் அவங்க கூட இருந்த கூட்டாளிகள் எல்லாம் கொண்டுட்டு கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எங்கேயோ தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. அதை கேட்ட மாட்டிக்கு பயங்கரமா கை காலம் உதற ஆரம்பிச்சிருந்தீங்க பாரு. இந்த நியூஸ் என்ன பத்தி இல்ல, இந்த ரேடியோ எப்படி ஆஃப் பண்றது ஆஃப் பண்றது அப்படின்ட்டு ரேடியோவே போட்டு உடைச்சிடறாங்க. அதை பாத்துட்டு இருந்த மெய்சிக்கு பயங்கர ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நான் உன்ன சந்தேகமே படல, அப்போ ரேடியோல சொன்னவங்க நீங்க தானா அப்படின்னு கேட்க, அது நாங்க கிடையாது, எனக்கு இது மாதிரி ஒரு திகிலான நியூஸ் எல்லாம் ஓடுச்சுன்னா எனக்கு அது பிடிக்காது, அதனாலதான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி, எங்க அம்மா வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ ஆஸ் யூஷுவல் அந்த ரூமுக்குள்ள போய் இருந்துக்கோ, நான் வெளியில கதவை சாத்திட்டு உன்னை உள்ள வச்சு பூட்டிடுறேன் ஓகேவா அப்படின்னு அவனை கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள போட்டு பூட்டிடுறா. அதே சமயத்துல கதவும் திறந்துகிட்டு இவங்க ரெண்டு பேருமே உள்ள வராங்க. ஜாக்கோட கையில கண்ணு, அவங்க அம்மா பயங்கர பதட்டத்தோட, மெய்சி எதை பார்த்தும் பயப்படாத, நான் இருக்கேன், உங்க அம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. ஜாக் அந்த அம்மாவோட தலையில கண்ணை வச்சு, நீ ஓரம் ஒண்ணும் பேச வேண்டாம், போய் சோஃபால உட்காரு அப்படின்னு ஒன்னு டகுனு மெய்சி அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்துடுறா. அதை பார்த்தோன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார கூடாது, தனித்தனியா உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிடறான். ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்கதான் இருப்போம். நான் மேக்னு ஒருத்தனுக்கு கால் பண்ணிருக்கேன், அவன் இங்க வர வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க உயிரோட தப்பிச்சீங்க, அப்படி இல்ல உங்க எல்லாரையும் கொண்டுட்டு நாங்க எல்லாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்ல பயந்து போய் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா, இங்க பாருங்க, என் பொண்ணு கிட்ட எங்க ஹஸ்பண்ட்க்கு மருந்து கொடுக்க சொன்னேன், மெடிடேஷன் கொடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, நான் மெடிடேஷன் கொடுக்கலனா அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு இவ கெஞ்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல எப்பார், உனக்கு 60 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன், என்னோட தம்பியும் கூட வருவான், நீங்க ரெண்டு பேரும் கரகடன் மெடிகேஷனை கொடுத்துட்டு இங்க வரீங்க, அப்படி இல்லைன்னா உன் பொண்ணை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு அவங்களே அனுப்பி வைக்கிறான். அந்த இடத்துக்கு போனோன்னு இந்த அம்மா தன்னோட ஹஸ்பண்டுக்கு அப்பப்ப இன்ஜெக்ஷன் போடுவா. அதே மாதிரி இன்ஜெக்ஷனை ஃபில் பண்ணிட்டு மாட்டி கிட்ட, இங்க பாரு மாட்டி, நீ இதெல்லாம் பார்த்து பயப்படாத, நீ ஒரு சின்ன குழந்தைன்னு எனக்கு நல்லா புரியுது, எனக்கு வேற வழி இல்லப்பா, என் ஹஸ்பண்டுக்கு நான் மருந்து கொடுத்தே ஆகணும், அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோ ஏன் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல செவத்துல இருக்க கண்ணையும் பாக்குறா. அதே சமயத்துல வெளியில பேட்ரோலும் வந்து நிக்குதுங்க. அதை பார்த்த உடனே ஜாக்கு செம்ம கடுப்பு, உள்ள போனவ போலீஸ்க்கு தான் போன் பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்ட்டு பயங்கர பதட்டத்தோட உள்ள வந்து போலீஸ்க்கு போன் பண்ணியா, போலீஸ் வந்து நிக்குது, பாரு உனக்கு இதுதான் ஃபைனல், இப்ப உன்னோட பொண்ணை கூட்டிட்டு உள்ள போற, நீ கரெக்டா போலீஸ் கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசி சீக்கிரமா அவனை இங்க இருந்து அனுப்பி வச்சிரு, ஏதாவது தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சேன், பொண்ணோட தலை இங்கேயே செதறிடும் அப்படின்னு பொண்ணை கூட்டிட்டு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க மூணு பேரும். அந்த அம்மாவும் கதவை திறக்கிறாங்க. ஒரு போலீஸ் மேன் வந்து நிக்கிறாரு, பாருங்கம்மா என்னோட பேர் ஆடம்ஸ், இந்த பக்கமா ஏதாவது குற்றவாளிகள் தப்பிச்சு வந்தாங்களா, அவங்க பயங்கரமான கொலை குற்றவாளிகள், கள்ளக்கடத்தல் பண்றவங்க, எக்காரணத்தை கொண்டும் அவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, நாங்க அது மாதிரி யாரையுமே அலோவ் பண்ண மாட்டோம், மோரார்லஸ் எங்க வீடு இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா, தனியா இருக்குது, யாருமே இந்த பக்கம் வந்ததா தெரியலப்பா அப்படின்னு சொல்லிடுறா. நான் வீட்டுக்குள்ள கொஞ்சம் வரலாமா அப்படின்னு அவனும் உள்ள வரான். உள்ள வரும்போது இவ தன்னோட ஹஸ்பண்ட ஒரு ஷட்டருக்குள்ள போட்டு லாக் பண்ணி தாங்க வைப்பா. அந்த ஷட்டர் படபட படம் தட்டுது, என்ன ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்ல, வேற ஒன்னும் இல்ல, இங்க இருக்க கதவுகள் எல்லாம் பழசா இருக்கிறதுனால அடிக்கிற காத்துல அப்படி உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே உடஞ்சு போன போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோவையும் எடுத்து, இந்த போட்டோல இருக்க இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்டோன்னா என்னோட பையன் தான், அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், என்னோட ஹஸ்பண்ட் கை கால் வராம அதுக்கப்புறம் படுத்த படுக்கே ஆயிட்டாரு, நாங்க இங்க தனியா தான் இருக்கோம், இவ்வளவு பெரிய ஃபார்ம்ல நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா நாங்க தனியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உங்க ஹஸ்பண்ட பாக்கலாமான்னு ஹஸ்பண்டே கூட்டிட்டு வராங்க வெளியில. அவர் வீல் சேர்ல இருக்கிறத பாத்துட்டு, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, சரி உங்களுக்காக நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் கடகடன் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த சமயத்துல இவர் வீடு முழுக்க சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்போ மெய்சியோட அப்பா வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கவரு சிக்னல் கொடுக்கறாரு, அவராலதான் பேச முடியாது இல்லைங்களா, அவரு சிக்னல் கொடுக்கறாரு, உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட ஏதோ சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போலீஸ் இந்த அம்மாவை பார்த்து கேட்க, இல்லங்க அவருக்கு டைமுக்கு மருந்து கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா அவரே கையாட்டி எனக்கு மருந்து வேணும் அப்படின்னு சைகை காட்டுவாருங்க, ரொம்ப நேரமா சேர்ல உட்காந்துருக்காரு, இப்ப நான் அவரை கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சு அவருக்கு மருந்து கொடுக்கணும், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா போலீஸும் வெளியில போக ட்ரை பண்றாங்க. இந்த அம்மா கதவை சாத்த போற நேரத்துல டக்குன்னு எனக்கு
எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் கிளியர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு போட்டோ காட்டுறாரு. போட்டோ காட்டி இது யாரோட போட்டோ அப்படின்னு கேக்குறாரு. இதுல இருக்கிறது அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கிறாங்க. இந்த போட்டோ பெல்லாவோடது. திடீர்னு ஒரு நாள் உங்க குடும்பமே காணா போயிடுச்சு. நீங்க பெல்லா இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும், யார் நீங்க அப்படின்னு கேக்கும் போதே மேசியோட அப்பா வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்தவரு ஹெல்ப் அப்படின்னு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி கத்த அதை கேட்ட போலீஸ் டக்குன்னு துப்பாக்கி எடுத்துடுறாங்க. இத கதவு ஓட்ட வழியா பாத்துட்டு இருந்த ஜாக் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வெளியில வந்து போலீஸ தாக்கிடுறான். பெரிய கை கலப்பே நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல உள்ள இருந்த மேசியும் மாட்டியும் வெளியில என்ன நடக்குதுன்னு பதட்டத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மேசி ஒரு பூத்தொட்டி எடுத்து மாட்டோட தலையிலே அடிச்சிடறான். அந்த இடத்துல அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். வெளியில கட்டுறாங்க. போலீஸ் ஆடமுக்கும் ஜாக்குக்கும் பயங்கரமான கை கலப்பு நடந்துட்டு இருக்குங்க. அந்த அம்மா தன்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு போய் பெட்ரூம்ல விட்டுட்டு ஒரு பெரிய துப்பாக்கி இருந்துச்சு இல்லைங்களா அதை எடுத்துட்டு வந்து நேரா போலீஸ சுட்டு கொண்டுறா. ஜாக்க தானே சுடணும், ஏன் போலீஸ சுட்டானே தெரியல. அதை பார்த்த மேசிக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. அம்மா என்னமா நீங்க உலகாரனை விட்டுட்டு போலீஸ சுட்டுட்டீங்க அப்படின்னு கேட்க, இல்ல உன்னை காப்பாத்துறதுக்காக தான், நான் ஜாக்க சுட்டிருந்தா உள்ள இருந்த மாட்டி உன்னை கொண்டிருப்பா இல்லையா அப்படிங்கிறா. சமயத்துல அவங்க அப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட மேசிக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்பா பேசுறாருமா, அப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கழுத்துல குத்தி அவரு பயத்துல ஏதோ உளறிட்டாருமா அப்படிங்கிறா. அதுக்குள்ள அவருக்கும் மயக்கம் வந்துருது. இல்லம்மா நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை, எதுக்குமா ஒரு போலீஸ் ஆபீசரை கொண்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டோன்னு அவன் பக்கத்துல உட்காந்து அவளுக்கு ஆறுதலும் சொல்றான். அடுத்த சீன்ல இந்த ரெண்டு பசங்களையும் கையில வளங்கள்லாம் மாட்டி அண்டர் கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டுறான். அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசரோட டெட் பாடிய அவரோட கார்லயே வச்சு இந்த கொலைய இவ பண்ணாத மாதிரி ஒரு டிராமாவும் பண்றாங்க. அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒரு மொபைல் இருக்கும், அதை எடுத்து மேசி அவங்க அம்மாவுக்கு தெரியாம ஒளி வச்சுக்கிறா. வாமா எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த டெட் பாடிய எந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போலீஸ்கார எடுத்துக்கிட்டு நேரா இவங்க ரெண்டு பேரோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் வண்டியை நிறுத்திடுறா. அந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை நடந்த மாதிரியும் அந்த சண்டையில அந்த இறந்து கிடந்தவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆபீசர கொண்டுட்ட மாதிரியும் ஒரு டிராமா பண்ணி அழகா செட் பண்றா. அதை பார்த்த மேசிக்கு எதுவுமே புரியல, என்ன அம்மா இந்த அளவுக்கு வியாழன் நடந்துக்கிறா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டே வருவா. என்ன யோசிக்கிறமா, எல்லாமே உனக்காக தான் பண்ண, போலீஸோட டெட் பாடி நம்ம வீட்டுல கிடந்துச்சுன்னா நம்ம தான் ஜெயிலுக்கு போற மாதிரி வருமா, நம்ம குடும்பம் என்னைக்குமே பிரியக்கூடாது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்ன எனக்கும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சின்ன வயசுல ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, அந்த பாட்டு எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். நான் அதை எப்பவுமே ஹம் பண்ணிட்டு இருப்பேன், ஆனா அது எனக்கு சரியா தெரியலம்மா, ஃபுல் பாட்டு எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கிறா. இனிமே அந்த பாட்டை ஞாபகம் வச்சு நீ என்ன பண்ண போற, நான் தான் உன் கூடவே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அதுக்குள்ள இந்த பக்கம் காட்டுறாங்க, ஜாக் தன்னோட கையை விடுவிக்கிறதுக்காக ஒரு கம்பிய கஷ்டப்பட்டு எடுக்கிறான். அதை எடுத்து தன்னோட கைவிலங்கில் இருந்து மீண்டு மாட்டிய விடுவிக்க ட்ரை பண்றான். அந்த சமயத்துல மயக்கத்துல கிடந்த மாட்டி டக்குன்னு முடிச்சு என்னடா பண்ற அப்படின்னு கேட்டுட்டு அவன் தான் எப்பவுமே கத்துவானே அதே மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். ஏய் கத்தாதரா கத்தாதரா, வெளியில கேட்டுற போது நம்ம இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாக்கணும், இந்த பொம்பளை சாதாரண பொம்பளை கிடையாது, நம்மளை விட பயங்கரமான கொலகாரி, இவகிட்ட தப்பிக்கணும்னா பணத்தோட நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், பட் இந்த ரூம் விட்டு எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கையில இருக்க விலங்க நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரெண்டு கையையும் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு விலங்கு இருக்கும், அதை கட் பண்றதுக்கு ஒரு சாவை எடுத்துட்டு வந்து எப்படியோ முட்டு கொடுத்து அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சைட்ல ஒரு கதவு இருக்குங்க, அதை உடச்சுட்டு வெளியில வந்தா ஒரு சின்ன ஸ்டார் கேஸ் இருக்கு, அது வழியா மேலே ஏறி வந்தா வீட்டுக்கு வெளியில வந்துட்டானுங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருக்க பணப்பைய எடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க பாடுற மாட்டி எப்படியாவது போய் அந்த ஆட்டு கொட்டகையில ஒளிஞ்சுக்கோ, கடகடன் மேல போய் பணத்தை எடுத்துட்டு வர அப்படின்னு அவன் தான் அழுவானே. அதே மாதிரி அழுது அடம்புடிக்கிறான், இங்க பாருறா நீயும் வந்தினா ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிப்போம், அந்த லேடி இப்ப எங்க இருக்கானே தெரியல, முக்கிய பணம், அந்த பணத்தை எடுத்துட்டு போனாதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொன்னோன்னு அப்பவும் கேக்கலங்க, நீ அம்மா விட்டுட்டு போன மாதிரி நீ என்ன விட்டுட்டு போக போற அப்படின்னு சொன்னோன்னு அம்மா உன்னை விட்டுட்டு செத்து போகல, அம்மா உன்னை விட்டு ஓடி போயிட்டா, ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ, அம்மா செல்பிஷ், அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும்ன்றதுல விருப்பமே கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான். இல்ல அம்மா செத்துட்டாங்கன்னு தானே சொன்ன, என்ன விட்டுட்டு போனாங்கன்னு நீ சொல்லவே இல்லல, அதை நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு அழுது அடம்புடிக்கிறான். ஒரு வழியா அவனையும் சமாதானப்படுத்தி அம்மா விட்டுட்டு போனது உன்ன மட்டும் கிடையாதுரா, என்னையும் சேர்த்து தானே விட்டுட்டு போயிருக்காங்க, நான் தானே உன்னை பாத்துக்கிட்டேன், என்ன நம்புறா போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு அழுதுகிட்டே போன மாதிரி ஒரு ஆட்டு கொட்டகையில நின்னுட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. சமயத்துல இவன் கடகடன்னு வீட்டுக்குள்ள போறதுக்காக வீட்டுக்கு சைட்ல ஏறி ஒரு ஜன்னல் மட்டும் திறக்க முடியுது, அந்த ஜன்னல் வழியா ஒரு ரூம்குள்ள உள்ள குதிக்கிறான். அந்த ரூம்ல பார்த்தா எக்கச்சக்கமான எலும்பு கூடுகள்லாம் இருக்குங்க, அந்த எலும்பு கூடுகள்ல நிறைய டாய்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் சீன்ல மெஸ்ஸியோட அப்பாவுக்கு பர்த்டே இருந்திருக்கும் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் கத்தி எல்லாம் பிரசன்ட் பண்ண இல்லைங்களா, இந்த ஒர்க் ஷாப்ல தான் பண்ணிருப்போ போல இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பாத்துட்டு போகும்போது ஏதோ ஒரு முனுங்கல் சத்தம் கேட்க ஒரு பெட் மாதிரி இருக்குங்க, அந்த பெட்டு கிட்ட போனா ஒரு லேடிய கண்ட துண்டமா வெட்டி, அதாவது கால்
கழுத்துலேருந்து ஆரம்பிச்சு முட்டிக்கால் வரைக்கும் வெட்டியிருக்காங்க. அதே மாதிரி கையிலையும் பாதி வெட்டி வச்சிருக்கா. ஒரு கையில சுத்தமா விரல்களே இல்ல. இவளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒர்க்ஷாப்புக்கு வந்து இந்த லேடியோட உடம்பு வெட்டி அதுல இருக்க எலும்புகளை எடுத்து இவளுக்கு டாய்ஸ் பண்றதுதான் வேலை போல இருக்கு. அதுக்கு இந்த லேடியை ஒரேடியா கொண்டு இருக்கலாம். பயங்கர சித்திரவதை பண்ணி இந்த லேடியை இன்னும் உயிரோடே வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போன ஜாக் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். போலீஸ் வேற ஆல்ரெடி பெல்லாங்கிற ஒரு ஃபேமிலி இந்த இடத்துல காண போயிட்டாங்க. அவங்களோட போட்டோ தான் இது அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதே மாதிரியான போட்டோ மேல இருக்கும். அந்த லேடியும் எல்லா உண்மையையும் ஜாக் கிட்ட சொல்லிடுறா. என் பொண்ணு அடிக்கடி நான் பாட்டின பாட்ட ஹம் பண்ணும் போது அவளோட மனசுல நான் இருக்கேன்னு நல்லா தெரியுது. அவ தெரியாம அந்த லேடி கூட வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. பாருமா நீ வெளியிலே வெயிட் பண்ணு, அந்த பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு அப்பாவை நான் எப்படியாவது வெளியில காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படிங்கிறா. சரின்னு இந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கும் போதே கதவை திறந்துட்டு உள்ள போக ட்ரை பண்ணுவா. அந்த சமயத்துல ஒரு ஆடு மட்டும் ஆட்டுக்கொட்டகையில இருந்து தனியா போயிட்டு இருக்கோம். ஆட்டுக்கொட்டகையோட கதவு தான் மூடி இருக்கும் இல்லையா, ஆடு மட்டும் எப்படி தனியா போச்சு அப்படின்னு யோசிச்சவ நான் ஆட்டுக்கொட்டகையில போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஆட்டுக்கொட்டகை கிட்ட போலான்னு ட்ரை பண்றா. அங்க கட் பண்ணி மாடியில கட்டுறாங்க. பெட்ல படுத்துட்டு இருக்க பெல்லா, அப்பா சென்னையை எப்படியாவது காப்பாத்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, என்ன இனிமே இங்க இருந்து நீ தப்பிக்க வைக்க நினைச்சுனா ஜென்னியோட லைஃப்கே ஆபத்து. நான் இவகிட்ட அணு அணுவா சித்திரவதை பண்றதை விட ஒரேடியா என்ன கொன்னுடு, பிளீஸ் கொன்னுடு அப்படின்னு பயங்கரமா கெஞ்சிரா. என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இல்லப்பா எனக்கு கை கால்கள் இல்ல, என்ன தூக்கிட்டு உன் தம்பியையும் சென்னியையும் நீ காப்பாத்திட்டு இந்த இடத்துக்கிட்டு போக முடியாது, அதுக்குள்ள அவங்க எல்லாரையுமே கொன்னுடுவா, என்ன கொன்னுடு அப்படின்ட்டு கெஞ்சி கேக்குறா. வேற வழியே இல்லாம அவ என்ன கேட்டாலோ அதே மாதிரி செஞ்சிடறான். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப அம்மாவா நடிச்சிட்டு இருக்கா இல்லைங்களா, அவளோட காரும் பெல்லாவோட காரும் ஒரு சமயத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல தன்னோட ஹஸ்பண்டையும் குழந்தையும் ஒரே நேரத்துல இழந்துடுறாங்க. தனக்கு குடும்பம் போச்சு அப்படிங்கறத ஒரு ரிவெஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக இவள புடிச்சு ஹாஸ்டேஜ் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம இவளோட ஹஸ்பண்ட தன்னோட ஹஸ்பண்டா ஊர் உலகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அவன கை கால் வராத அளவுக்கு 1 hour 1 hour இன்ஜெக்ஷன் போட்டு வீல் சேர்லயே உட்கார வச்சிருக்கா. இவங்களுக்கு பிறந்த ஜென்னிய தன்னோட பொண்ணு, அவளோட பேர் மேசின்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கா. இவ ஏன் இது மாதிரி பண்றானா, தன்னோட பொண்ணு மேசி கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் இவ சந்தோஷமா வாழ்றத மேல இருந்து பெல்லா பார்த்து நரக வேதனையில துடிக்கணும். அதோட விட்டாலா அவளோட எலும்பெல்லாம் கட் பண்ணி அப்பப்போ டாய்ஸ் பண்ணி மேசிக்கும் அவங்க அப்பாவுக்கும் கிஃப்ட் பண்றதே வழக்கமா வச்சிருந்திருக்கா. எப்படியாப்பட்ட ரிவெஞ்ச் பாத்தீங்களா. இந்த மாதிரியான சைக்கோவை எந்த படத்திலயும் நான் பார்த்தது இல்ல. கொல்லகாரனா இருந்தாலும் அதே இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுகுறான். அவ கழுத்துல இருந்த ஒரு சில்வர் செயினை உருவிக்கிறான். அதே மாதிரி இவங்களோட ஃபேமிலி போட்டோ ஃபுல்லாவே அங்க ஒண்ணு இருக்குங்க, அதையும் எடுத்துக்கிறான். இந்த பக்கம் காட்டுறாங்க துப்பாக்கியும் கையுமா. ஆட்டுக்கொட்டகைக்குள்ள போனா இல்லைங்களா, ஜாக் கிட்ட பேசுற மாதிரி ஜாக் இங்க பாரு, எதுக்கும் அவசரப்படாத, நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறா. அந்த சமயத்துல மேட்டி மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கான். மேட்டி நீயா, என்னாச்சு ஜாக் எதுக்கும் ஒன்னு விட்டுட்டு போனா அப்படின்னு கேட்டோன்னு அவன் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டு, என்ன யாருக்குமே பிடிக்கலையாம், எங்க அம்மாவுக்கும் பிடிக்கலையாம், எங்க அம்மா விட்டுட்டு என்ன விட்டுட்டு ஓடிட்டாங்களாமா, ஜாக்குக்கும் என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு மேட் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுக. அதே சமயத்துல அம்மா நான் இருக்கேன்டா, இனிமே நான் தான் உன்னோட அம்மா, என்னோட பையன் ஒலி நீதான், அவனை எப்படி வளர்ப்பனோ அதே மாதிரி உன்னை பாசமா வளர்ப்பேன் அப்படின்ட்டு பயங்கர அன்பு பொழியறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ஜாக் மேக்னு ஒருத்தங்க கால் பண்ணி வர சொன்னா இல்லையா, அவன் கார்ல வந்துட்டு இருப்பான். அவன் வர வழியில இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆறதையும் பாக்குறான். அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க ஜாக் மேல இருந்து கீழே வரான். பையன் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது பணப்பை ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அவனோட தையல் பிரிஞ்சுக்குங்க, அதே இடத்துல கீழே விழுந்துடுறான். திரும்ப ஒரு ஸ்டாப்லிய தேடி எடுத்து தையல் பிரிஞ்ச இடத்துல பயங்கர கஷ்டப்பட்டு ஸ்டாப்லிய போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது வெளியில நின்றுட்டு இருந்த மேசி டக்குன்னு உள்ள வரா. உள்ள வந்த உடனே அவளை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி, பாரு சைலண்ட் ஆயிரு, கத்தாத கத்தாத, நான் கெட்டவன் கிடையாது, நான் கொள்ளடிச்சது உண்மைதான், நான் ரெண்டு பேரை கொல்லல, அதுக்கு எல்லாம் காரணம் மேட்டி தான், அதை நான் உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ இப்ப ஆபத்துல இருக்க, இங்க இருக்கிறது உன்னோட அம்மாவே கிடையாது, அவ உங்க அம்மாவை உங்க அப்பாவை உன்னைய மூணு பேரை ஏமாத்தி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு மேசி கிட்ட சொல்ல, அவ இதை நம்பவே இல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னது அப்படின்னு கேட்க, இந்த போட்டோ இது உங்க அம்மாவோட செயின் அப்படின்னு கையில கொடுக்கறான். அதை பார்த்தவளுக்கு அப்பதான் உண்மை புரியுது. இருந்தாலும் பயங்கர குழப்பத்தோட நின்னுட்டு இருக்கா. பட் என்ன நம்பு, இங்க இருக்கவ பயங்கரமான ஆபத்தானவ, இவகிட்டே இருந்து இப்போதைக்கு எஸ்கேப் ஆகணும், மாட்டியை எப்படியாவது கூட்டிட்டு நான் கார் கிட்ட வந்துடுறேன், உங்க அப்பாவை கூட்டிட்டு நீ காருக்குள்ள வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வெளியில வந்துடுறாங்க. மேசியோட அப்பாவையும் மேசி
ஃப்ரெண்ட்ஸையும் கார்ல விட்டுட்டு எப்படியாவது போய் என்னோட தம்பிய காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஆட்டு கொட்டை கிட்ட போறான். அங்க போய் பார்த்தா மேட்டி அந்த ஆட்டு கொட்டை கிட்ட காணும். எங்க அப்படின்னு மேசி கேக்க, அவன் எங்க போயிருப்பான்னு தெரியல, நான் தேடி எப்படியாவது கூட்டிட்டு வரேன், நீ கார்லே அப்பா கூட வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை தேடுறதுக்காக திரும்பவும் வீட்டுக்குள்ள போறாங்க. பணப்பைய இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு வீட்டு கதவை துறப்பான். மேட்டியும் படியில தாங்க நின்னுட்டு இருப்பான். மேட்டி அங்க நிக்காத, உடனே எஸ்கேப் ஆகி கீழே வா அப்படின்னு அம்மி குரல்ல பொறுமையா சொல்றான். டக்குன்னு மேட்டிய தள்ளிட்டு அந்த லேடி ஜாக்கோட கழுத்திலே சுட்டுறா. டக்குன்னு ஜாக் வெளியில வந்து விழுக, அந்த சமயத்துல மெக்கோ அங்க வந்துடுறான். அப்ப ஜாக், முடிஞ்சு போச்சுடி உன்னோட ஆட்டம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இங்க பாரு என்னோட ஆளுங்க வந்துட்டாங்க, இப்போ உன்ன கண்டந்துண்டுமா வெட்டி கொல்ல போறாங்க பாரு, பண்ண அத்தனை விஷயமும் எனக்கு தெரியும், குடும்பத்தையே நாசம் பண்ணி ஒரு லேடியோட உடம்ப கண்டந்துண்டுமா வெட்டி அதுல டாய்ஸ் பண்ணி அவன் புருஷனுக்கே பிரசன்ட் பண்ணிருக்கனா, எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப, இந்த மொத்த விஷயத்தையும் நான் மேசி கிட்ட சொல்லிட்டேன், மேசியையும் அவங்க அப்பாவையும் நான் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னோட மேசி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா, அப்போ மேசிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பயங்கரமா பதட்டு படுறா. அதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தா கார்ல வந்தவனுங்க ரெண்டு பேரும் துப்பாக்கி மையமா கீழே இறங்கி நின்னு என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்க, டக்குன்னு ஜாக் காருக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா இந்த லேடி சுட ஆரம்பிச்சிட்டாங்க, இவ சுட அவ சுட மாத்தி மாத்தி அந்த இடத்துல கன்ஃபயர் நடக்குது. என்னடா நடக்குது இங்க, பணப்பை எங்க அப்படின்னு கேக்க, பணப்பை அந்த லேடி கிட்டதான் இருக்கு, அவதான் எல்லாருமே ஒரு டிராப்ல வச்சு எல்லாருமே இந்த அளவுக்கு சுட்டுட்டு இருக்கா, அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா முதல்ல அவளை கொல்லுங்க அப்படின்னு சொன்ன, ஒரு லேடிய உன்னால ஹேண்டில் பண்ண முடியல, நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காலிலே சுட்டுறாங்க. எங்கடா என் பையன் அப்படின்னு கேட்டோன்னு, உன் பையனும் அந்த லேடி கிட்டதான் இருக்கான் அப்படின்னு சொன்னோட, இவன் போய் வாடா மேட் அப்படின்னு கூப்பிட்டோன்னு, நான் வரமாட்டேன், இனிமே இவங்க தான் என்னோட அம்மா, நான் இவங்க கூட தான் இருக்க போறேன் அப்படிங்கிறான். ஜாக் பக்கம் திரும்பின, மேக் எனக்கு தெரியும்டா, பணத்துக்காக நீ ரெண்டு பேரையும் கொண்டுட்டேன்னு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா, இங்க பாரு பணத்துக்காக நான் கொல்லல, உன் பையன் மேட்டி தான் ஒரு மேப்பை படிக்க தெரியலையே அப்படின்னு கிண்டல் பண்ணதுக்காக ரெண்டு பேரையும் கொண்டுட்டான் அப்படின்னு மேட்டியும் அதை ஒத்துக்கிறான். இப்ப என் பையனை இங்க அனுப்பிடு, அதே மாதிரி பணப்பையையும் எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னோட, இந்த இடத்துல யாருக்காவது ஒரு பாதிப்பு ஏற்பட போதுன்னா அது என்னாலதான் அப்படின்னு அந்த லேடி கெத்தா பேசுறா. என்ன பயங்கரமா த்ரெட்டனிங் எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜாக் தான் கையில இருந்த கத்தி எடுத்து மெக்கோட கால குத்திடுறான். இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த லேடி மெக்க பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறா. அடுத்து மெக்கு கூட இன்னொருத்தவன் தான் இல்லைங்களா, அவனுக்கு கோவம் வந்து அந்த லேடிய ஒரே குத்து குத்த அதை பார்த்துட்டு இருந்த மேட்டிக்கு செம்ம கடுப்பாகி பக்கத்துல கூர்மையான கத்தி மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கும் அதை எடுத்து இவனோட ஷோல்டர்ல குத்திடுறான். இவன் ஷோல்டர்ல குத்தினோன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம கையில இருக்க கண் எடுத்து அந்த லேடிய சுட போக, அந்த சமயம் பார்த்து மெய்சி காரை பயங்கரமா ரைஸ் பண்ணிட்டு ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு வந்து அவனை அடிச்சு அதே இடத்துல தூக்கிடுறா. கீழே கிடந்த துப்பாக்கியை எப்படியாவது எடுத்து அந்த லேடிய கொல்லலான்ட்டு ஜாக் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதோட அந்த சீன் கட் ஆகுதுங்க. அடுத்த சீன்ல படு வேகமா காரை ஓட்டிட்டு போன மெய்சி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்ட எல்லா கன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு இருக்கான். லேடி எங்க அம்மாவை ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த சமயத்துல இந்த லேடிக்கு என்னதாமா வேணும் அப்படின்னு கேக்க, அவளுக்கு இழந்த தன்னோட குடும்பம் வேணும், அந்த வாழ்க்கைய வாழ முடியலன்ட்டு உங்களோட வாழ்க்கை எப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் காட்டுறாங்க. மேட்டிக்கு அழகா சாப்பாடு ஊட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏ சமயத்துல கேமராவை பாக்குறா. அடுத்த பக்கம் பார்த்தா ஜாக்க ஊசி போட்டு கை கால் வழங்காத மாதிரி ஈசி சேர்ல உட்கார வச்சு இந்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு இதே வேலைதான் போல இருக்கு. அப்படியே கேமரா ஜூம் அவுட் ஆகி ஜாக்க லாங்ல இருந்து காட்டுறாங்க. ஜாக்கோட கை கால்களையும் அப்படிதாங்க கண்டதிடமா வெட்டி டாய்ஸ் பண்ற வேலையை மட்டும் விடவே இல்ல. அப்படியே அந்த கேமரா இன்னும் ஏரியல் ஷாட்டுக்கு போகுது. இப்போ அவங்க இருக்க வீடு ஆள் அரவமே இல்லாத ஒரு மலை முகத்துல இருக்கு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த சைக்கோ ஹாரர் மூவி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.